மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகர முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமின. ஜாதகர்மாங்கிற கர்மா பண்ணி இந்த குழந்தைக்கு முத முதல்ல ததி மது கிருதம், கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சம் தேன், நெய், இந்த மூணையும் சின்ன வெள்ளிக்கிண்ணத்தை குழைச்சி தங்கக்காசினால் கொஞ்சம் எடுத்து அந்த குழந்தைக்கு முதல்ல வாயில் தடவி அதை முதல்ல சாப்பிட்றதுங்கிறது இந்த ஜாதகர்மாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த தாயானவள் எடுத்து விடுறதுன்ட்டு, எடுத்து விடுறதுன்னா தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒரு மந்திரம். இதெல்லாம் இந்த ஜாதகர்மாவில் முக்கியமான விசேஷங்களாக அமையிறது. அந்த ஜாதகர்ம மந்திரத்தில் என்னாகிறது, இந்த குழந்தைய நல்லபடியாக எடுத்துக்கொண்டு வச்சு அதன் தலைமாட்டில் ஒரு சொம்பில் ஜலம் வைக்கணும். ஜலத்துலேயும் எல்லா தேவதைகளும் இருக்கா என்றும், ஜலத்துக்குள்ள பலவிதமான நோயை விளக்கக்கூடிய சக்திகள் இருக்குதுன்னு இன்றைக்கி வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் கண்டுபிடிக்கிறார். அது என்னென்ன விதமாக உபயோகிச்சா எப்படி இப்படிலாம் இருக்குது, இடுப்பில் மட்டும் ஜலம் விட்டுனா என்ன, காலில் மட்டும் ஜலம் விட்டுனா என்ன, இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா. பூமேர் ஹிருதயம் திவி சந்திரமசி ஸ்ருதம் ததுர்விபஷ்யம் மாஹம் பௌத்ரமகும் ருதம். முதல்ல அந்த குழந்தைய எடுத்து தரையில் விடும்போது இந்த பூமியானவள் தான் எல்லாரையும் தாங்குறா, எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியவளாக இருக்கா. சில இடங்களில் சில சூழ்நிலைகள்னால கெடுதல் இருந்ததுன்னா அது இந்த குழந்தையை தாக்காமல் இருக்கணும்னு குழந்தையை தரையில் விட்டு அதன் தலையில் பல அப்லிங்க மந்திரமாக உள்ளதெல்லாம் ஜபிச்சு விட்டதான ஜலத்தோடு கூடின கும்பத்தையும் வைக்க சொல்கிறார். முத முதல்ல அந்த தலையில் வைக்கிற மாதிரி வச்சு எடுக்கவும் சொல்லி, அதானது பல ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதாக அர்த்தம். எத்தே சுசீமே ஹிருதயம்பே தாஹந்தத் பிரஜாபதௌ. இந்த ஜலத்துலேயோ பூமியிலேயோ இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம், இந்த மண்ணில் மட்டும் ஏகப்பட்ட நன்மை இருக்குங்கிறதாக பின்னாடி தினப்படி ஸ்நானத்திலே மண்ணை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது உண்டு. மிருத்திகா ஸ்நானம், மிருத்திகா சுத்தின்னு நம்ம மடத்தில் பெரியவாள்லாம் அது எப்பவும் பண்ணிட்டு இருந்தா. அதுக்குன்னு ஒரு மண், உவர்ப்பு மண், அதை கொண்டு தேய்ச்சிப்பான். அதை தேய்ச்சினா தான் சுத்தி, மிருத் சுத்தின்னு பேர். அந்த மண்ணில் தேவத்தையை பிரார்த்தனை பண்ணி மிருத்திகே ஹனமே பாபம். இது ஜாதகர்மாவில் இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். மிருத்திகே ஹனமே பாபம் இன்மயா துஷ்கிருதங்கிருதம் மிருத்திகே பிரதிஷ்டிதே சர்வம் தன்மே நிர்ணுத மிருத்திகே. அப்படி பூமியில் குழந்தையை போட்டு எடுத்து இந்த மந்திரங்களை சொன்ன ஜலம் ரொம்பியனதான கும்பத்தை தலையில் வச்சு எடுத்து அதன் பிறகு அயங்குமாரோ ஜராந்தயது தீர்க்கமாயு யஸ்மை த்வக்ஸ்தன பிரப்யாயுர்வர்ச்சோ யசோபலம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைய தாயாரிடத்தில் வாங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தகப்பன் தாயாரிடத்தில் கொடுத்து, நீ போய் வலது பக்கத்தினுடைய பிரஸ்டினால் முத முதல்ல குழந்தைக்கு எடுத்து விடுன்னு சொல்கிற மந்திரங்கள். அயங்குமாரஹா, இந்த குழந்தையானது பச்சை குழந்தை. பச்சைன்னா க்ரீன்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஒரு பாஷையை இன்னொரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இளம் குழந்தைங்கிற அர்த்தத்தில் பச்சை குழந்தைங்கிறா. பச்சை குழந்தைங்கிற ஒருத்தன் முத முதல்ல தமிழ் தெரியாதவங்க கேட்டுவிட்டு பச்சைனா க்ரீன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி க்ரீன் சைல்டுங்கிறான். ஒரு சைல்டும் க்ரீனாக இருக்கார். அதனால் அயங்குமாரஹா ஜராந்தயத்து, 100 வயசானால் எவ்வளோ கிழத்தன்மை வருமோ அது வரைக்கும் இந்த குழந்தை மாதிரியே கபடம் இல்லாமல் இருந்து கிழத்தன்மை வரையும் அடைய வேண்டுமென்றால் நடுப்புற இருக்கக்கூடிய மாறுதல்களில் ஏற்படக்கூடியதான ஒரு சிரமங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு தேவையான சத்தான உணவு முதல் முதலில் தாய்ப்பாலின் மூலம் செல்ல வேண்டும். இதை நான் இப்போ சொல்ல தேவையே இல்லை. ரேடியோவில் அலறோ அலறோன்னு அலறு. பிறந்த குழந்தைக்கு அந்த புட்டி பாலை கொடுக்காங்கோ, இதை கொடுக்காங்கோ, அதை கொடுக்காங்கோ, ஒன்றுமே தேவையில்லை. 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பாலில் உள்ள நன்மையானது வேறு எதுலேயுமே கிடையாது. மதேஸ் மில்க்கு இதெல்லாம் சொல்கிறாளே ஒழிய வெளியில் கிளாக்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் பிரமாதமாக இருக்க வழி இதில் ஒன்றையும் காணும். இந்த புட்டிப்பால் இந்த வேதம் அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்கு. ஸ்தன பிரப்யாய ஆயுர் வர்ச்சோ யசோ பலம். இந்த தாயாரிடத்தில் இயற்கையாக பகவான் குழந்தை ஏற்படப் போகிறான் என்ற உடனேயே இந்த பால் வரும்படியாக பால் சுரப்புகளை தயார் செய்து
வரும்படியாக செய்தது டெக்னாலஜி அல்ல, சயின்ஸ் அல்ல, மனித முயற்சி அல்ல என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங், மாடுகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் கூட இருக்கா, அதுகள்லாம் 10-15 குட்டி போட்டு கூட அதுகள்லாம் தாய்ப்பால் குடிக்கிறது. இது நடுவாந்தரத்தில் ஃபேஷனில் கெட்டு போய் இவாளுடைய வாலிபம் குறையிறதுன்னு என்னத்தையோ 4 பேர் கிளப்பி விட்டு நாம் படுற கஷ்டம் தாங்க முடியாமல் ஆகி நல்ல வேளையாக அங்கே போய் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு உலகம். திரும்ப ஆரம்பிக்கிறச்சே தான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய பெருமை தேவை. அதனால் தாயானவள் பிறந்த உடனேயே அவளுடைய அந்த ஒரு ஆனந்தமும் அன்பும் பாலாக சொரியிறதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அது இது நாம் ஏதாவது நம்முடைய லாஜிக்னால் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமே அல்ல, புரிஞ்சின்றாலோ. இதெல்லாம் அலௌகிகமாக உள்ள ஒரு விஷயங்கள். அப்பேற்பட்ட தாய்ப்பால் குறைவாக இருந்து சத்துக்கள் குறையதாக இருந்தால் ஆயுர்வேதத்தில் ஸ்பெஷலான கிருதங்கள்லாம் வேறு இருக்குது, அது சமாச்சாரம் வேறு. அயங்குமாரோ ஜராந்தயது தீர்க்கமாயுஹு, ஒரு விதமான நோய் நொடிவில்லாமல் கிழத்தன்மை வரைக்கும் செல்வதற்கு வேண்டிய சத்தை இந்த தாய்ப்பால் கொடுக்கட்டும். எஸ்மை துவம் ஹே ஸ்தனன்னு கூப்பிட்டார். நம்ம உடல் உறுப்புகள்லேயே ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு தேவதை. வாக்குக்கு அக்னி தேவதை, கண்ணுக்கு சூரியன் தேவதை, காதுக்கு அஸ்வினி தேவதை, மனசுக்கு பிரஜாபதி தேவதை, கர்மேந்திரியங்களுக்கு ஒரு ஒரு தேவதை. அதுபோல் ஸ்திரீகளுக்குன்னு விசேஷமாக ஏற்படக்கூடிய வாலிபத்தில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு ஸ்தனத்துக்கு கூட ஒரு தேவதை இருக்கிறதாக வச்சுக்கணும். அதனால ஹே ஸ்தன இவர் அந்த சம்போதனை பண்ணி சொல்கிறார். சார் இந்த மீனிங்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு சொல்லாட்டாலும் பயன் கிடையாது, தெரியாமல் சொன்னாலும் பலவனுடைய ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லாங்குவேஜ் தெரியாது ஆப்பியாக ஆவோன்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்னா நீங்கள் போய் வாசலில் சொன்னால் அவர் உள்ளே வந்துடுவார். நீங்கள் சொல்லாமல் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுன்னு நின்னால் சுவரு மாதிரி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மந்திரங்கள் சொல்லணும், மந்திரங்கள் மூலமாக செயல் செய்ய வேண்டும். ஹேஸ்தன ஆயுர் வர்ச்சோ யசோபலம் அஸ்மை பிரப்பியாய, இதுக்கு தீர்காயுசும் ஆரோக்கியமும் நல்ல வலிமையும் நல்ல புகழையும். புகழை கொடுக்கறதுக்கு இது எப்படி உபயோகப்படும்னா நல்ல உடலில் தான் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள்னால் நல்ல காரியம், நல்ல காரியத்தினால புகழ். எனவே அது சொல்லி கொடுத்துட்டு அவ வலது பக்கம் பால் எடுத்து விட்டுட்டு வந்த பிறகு கும்பங்களெல்லாம் வச்சு ஹோமங்கள்லாம் பண்ணி ஜாதகர்மாவில் கடைசியாக இந்த குழந்தைக்கு மற்ற நாட்களிலும் ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப இளம் குழந்தையாக இருக்கிறதுனால ஏதாவது இந்த கெடுதலான தேவதைகள் இப்போ என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒரு புது வார்த்தை வந்திருக்கு ரக்ஷஸு யக்ஷஸு நாங்கள்லாம் இந்த மாதிரி துர்தேவதைங்கிறதுக்கு போல இப்போல்லாம் வைரல் வைரஸுங்கிறோம். இந்த வைரஸ்ன்னா என்னன்னா எனக்கு தெரிகிற மாதிரி டாக்டர் சொல்ல தெரில, அது எல்லா இடத்துலையும் இருக்கோ இல்லையா சார் அது பிடிச்சிருக்குங்கிறோம். வைரஸ் இவரை மட்டும் பிடிப்பான்னு அவளை பிடிக்கிறதுக்கு என்னென்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏதோ ஒன்று பாப தெய்வத்தேன்னு நாம் சொன்னால் அவள் வைரஸ்ன்னு சொன்னால் சரியாக போச்சு. இந்த ஃபீவர் ஏன் 10 நாள் அடிக்கிறதுனா சார் அது வைரலுங்கிறான். வைரல்னா என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் பிராரப்தம்னு பேர். நாங்கள் வச்சுருக்கிறது வேற வாமிச்சு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம். ஒரு டோஸ் சாப்பிடுங்க சரியாக போகணும்னா போகலன்னா இன்னொரு டோஸ் ஒரு வாரம்னா அப்புறம் என்ன இன்னொரு டோஸுங்கிறான். என்ன சார்னால் எப்போ தேவையாகும் அப்போ தேவையாகவும் பார்த்துக்கலான்ட்டோம். எனவே நம்ம பாஷையும் பழைய காலத்து மந்திர பாஷையும் டிஃபராக இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஆனால் வருமுன் காப்போனால் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குது. ஏதான் கன தைத்தான் கிருண்ணி தேதி அயம் பிரம்மண புத்திரா சஞ்சுங்கிறவர் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். இந்த கர்மாக்கள்லாம் நடந்து இந்த குழந்தை ரொம்ப நன்றாக இருக்கணும். அப்புறம் இந்த குழந்தைகள் ராஜ்யத்துக்கும் போய் ஏதோ மிரட்டுமா அப்படின்னு அரண்டுக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவோம் யாரோ மிரட்டுறாம்பர் திடீர்னு ஆண் சிரித்தா கந்தர்வர் வந்து பூ காட்டுறான்னு சொல்லுவார். இதெல்லாம் பாட்டியம்மா சமாச்சாரம்ல அதில் ஏதோ விஷயம் இருக்குது அது பூ காட்டுறாம்பார். அப்புறம் இந்த சின்ன வயசில் கொஞ்சம் தூரம் ஆண் ஒன்று 3-4 வயசு 2 வயசுலாம் நானே பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நகத்தையும் ஒரு வெள்ளையாக ஒரு புள்ளி மாதிரி வரும். கிருஷ்ணர் பூ போட்டிருக்கா. இதெல்லாம் நாங்கள் குழந்தைகளில் கேட்ட விஷயம் அப்போனா வேதத்தை கண்டோமோ ஒன்று ஒன்று கண்டோமோ இதெல்லாமும் ஒரு சிக்னம். ஏன்னா வேதத்தில் பல போர்ஷன்லாம் இல்லாததுனால அதெல்லாமும் டீல் பண்ணதான விஷயங்கள் இருந்திருக்கலாம். அது பரம்பரையில் பாட்டிக்கு சொல்லி பாட்டி படிக்கலையே ஒழிய நம்ம விட எஜுகேஷன் நிறைய படித்து தான் எஜுகேஷன் வரணும். எஜுகேட்ங்கிறது பரம்பரையாக உள்ள சம்ஸ்காரத்தினால விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. நம்ம பெரியோர்களுக்கு தெரிஞ்சதான ஒரு சைக்காலஜி இன்றைக்கி சைக்காலஜியில் பிஹெச்டி வாங்கினவனு கூட இல்லை அப்படிங்கிறதான் நிறைய உதாரணங்கள் சொல்கிறதுண்டு. வீட்டில் முன்காலத்துலலாம் ரொம்ப மாயார் மாட்டு பண்ணி வாழ்க்கெல்லாம் ஒத்து போகாதுன்னா கூட நாம் இவ்வா சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுவேன் எங்கள் பாட்டி மாட்டு பண்ண பார்த்து ஏ பார்வதி நீ நின்றுட்டுருக்கியோ ஏன் என்ன பண்ணுமாமே
அம்மா நின்றுட்டு இருந்தால் பக்கத்தில் அப்படியே ஒரு சொம்பு ஜலம் ஒரு டம்ளர் ஜலம் கொடும்பா. ஏன் ஜலம் கொண்டா அப்படின்னு மேற்கிட்டே வேலையை பார்க்க, நின்றுட்டு இருந்தால் கொண்டா நீ உட்காந்து எழுந்திருக்க வேண்டாம் சேர்த்த கழிச்சு அப்படி. நாம் பழகக்கூடிய விதங்களோ அந்த ஒரு டெக்னிக்கோ அந்த ஒரு மரியாதை கொடுக்கறதோ அதெல்லாம் ஒரு இது இயற்கையாக அமையறதுக்கு இதெல்லாமும் ஒரு காரணம். குழந்தை பேர் ஏற்பட்டதிலிருந்து அதை நாம் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நாமெல்லாம் தூங்கினா கூட குழந்தை யார் பார்த்துக்கிறோம், ஆப சுப்தேஷு ஜாகிரத ரக்ஷாகும் சனி ரிதோனு தத்தம் அயங்கலிம் பதயந்தக்ஸ்வானம் இவோ. அந்த கும்பத்தை வைக்கிறச்சே இந்த மந்திரம் சொல்கிறோம். நாமெல்லாம் தூங்கும்போது ஜலத்தில் இருக்கிற தேவத்தையானவன் என்ன முடிச்சுட்டுருக்கா, இந்த குழந்தை யாரும் எதுவும் வந்து பண்ணாங்க, ஏன்னா குழந்தை சட்னு தூங்காது, அது கண்ணை முடிச்சுட்டே இருக்கும். நாம் தூங்கும்போது அது தூங்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி ஜாதகர்மா நடந்து ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அதன் பிறகு அந்த குழந்தையை மடியில் வாங்கி வச்சுண்டி அவர் என்ன பண்ணணும், அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயா ததிஜாயசே ஆத்மாவை புத்திரனா வேதோ வை புத்திரநாமாசி சஜீவ சரதசதம். நம்ம இந்தியன் கல்ச்சரை தவிர வேறு ஒரு இடத்துல இதை பற்றி கனவுல கூட யாரும் இமேஜின் பண்ணிருக்க முடியாது. தகப்பன் தாயார் இரண்டு பேருக்கும் சகலவிதமான உடம்பில் இருக்கக்கூடிய போர்ஷன்களிலிருந்தும் எசன்ஸாக கிளம்பக்கூடிய ரேதஸ் ரஜஸ் என்பது வரும்பொழுது இந்த மனிதனுடையதான நல்ல எண்ணங்கள் அதில் இருக்கக்கூடிய அன்பு ரெண்டும் திரண்டு வந்து ஆனந்த கிரந்தி ரேகோயம் அபத்தியமிதி கீயத்தேன்னு கவி சொல்கிறார் உத்தரராம சரித்திரத்தில். இரண்டு பேருடைய பிளஸ் எல்லாம் உருண்டு திரண்டு வந்து வரும்பொழுதோ அதற்குத்தான் குழந்தை என்று பெயர். உலகத்தில் எல்லா அன்பையும் விட குழந்தையினிடத்தில் பெற்றோர்களுக்கு எஸ்பெஷலி தாயாருக்கு இருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, அதை யாரும் ஏற முடியாது. இந்த அன்பை காட்டுவதனால அன்பே வடிவமாக வந்து இவாளுடைய முழு கால்லேருந்து தலை வரைக்கும் உள்ளதான எல்லா உடல் உறுப்புகளும் சேர்ந்து நல்ல எண்ணங்களோடு வடிவானது தான் குழந்தை என்று சொல்கிறோம். எனவே தான் மனதில் யாருக்காவது ஒருத்தர் கசப்பு இருந்தால் அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிற வழக்கம். இந்த ஆனந்த நிலையினுடைய திரண்ட நிலை அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததிஜாயசே ஹார்ட் டு ஹார்ட். மந்திரம் சொல்கிறார் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்து உருண்டு திரண்டு வந்து ஆனந்த ஆனந்த கட்டி அல்லவா நீ கண்மணி அல்லவா, அங்காதங்காத் சம்பவசி ஹே குழந்தை ஹிருதயாததிஜாயசே ஹார்ட் டு ஹார்ட். நாங்கள்லாம் தவம் இருந்து வேண்டி பிறக்கிறாயினி வேதோ வைபு நீ எல்லாம் தெரிந்தவனாக ஆக வேண்டும். இன்னொரு இடத்துல ஆத்மாவி புத்திரநாமாசி இதுலேயே இன்னொரு இடத்துல வருது, நானே தான் நீ தாயார் தகப்பனாரே தான் குழந்தையா வராங்கிறது முன்னாடிலேருந்தே நிறைய சொல்லிகிட்டே வந்திருக்கோம். சஜீவ சரதசதம். இதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறா பாருங்கோ, அஸ்மாபவ பரசுர்ப பகிரண்யமஸ்திருதம் பவ பசூனாந்த்வாஹிங்காரேணாபிஜிக்ராமி. உடனே அந்த குழந்தையை எடுத்து உச்சந்தலையில் தகப்பனார் இந்த மந்திரத்தை சொல்லி உச்சி மோந்து பார்க்குறதுன்னு பேர். இதெல்லாம் சம்பிரதாயத்தில் வந்திருக்கு. இப்போ கூட வயசானவ கூட வெளியூர் போனால் உச்சி மோந்து பார்த்து அவளுக்கு பலவிதமான கெடுதலும் விளக்கிறது தான் அந்த பசுமாடுகள் தன்னுடைய முகத்தினால் அந்த கண்ணுக்குட்டிய அப்படின்னு மோந்து பார்க்கும். அதுதான் இங்கே உதாரணம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன் இல்லையானால், அஸ்மா பவ பரசுர்ப பகிரண்யமஸ்திருதம் பவ பசூனாந்த்வா ஹிங்காரேண பசூனாம் ஹிங்காரேண. ஹிங்காரன்னா அம்புன்னு ஒரு சத்தம் வரும். அதுபோல் நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து எண்ணங்களை எல்லாம் இந்த மூச்சு வழியாக அவனு சொல்லி உச்சி முகர்ந்து பார்க்கிறேன்னு சொல்லி தாயாருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் இந்த மந்திரத்தை சொல்லி உச்சி முந்து பார்த்து உடனே தாயாரையும் வந்து உச்சி முந்து பாருங்கன்னு சொல்லுவேன். அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மாவி புத்திரநாமாசி சஜீவ சரதசதம். தொஞ்சீவ சரதசதம்னு வரவேண்டியது சஜீவான் இருக்குது. இதில் ஒரு கருத்து என்னென்னா, தொம்னு வந்தால் தான் செகண்ட் பர்சன், ஜீவாங்கிறது செகண்ட் பர்சன், நீ வாழ வேண்டும் வகு காலம்.
ஆனால் சகாங்கிற வார்த்தையினால் என்னென்னா நான் எப்படி இருக்கேனோ எங்கள் அப்பா தாத்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பேற்பட்ட குணநலங்களோடு உள்ளதான அப்பேற்பட்ட நீ என்றதுக்காக சஜீவ சரத சதம் நூறுங்கிறது நிறைய அர்த்தம். இதெல்லாம் நம்ம கையில் மட்டும் இல்லை, ஆயுஸ் மட்டும் நம்மளால் ஒன்றும் சொல்லவே முடியாது. எதை வேணால் விலைக்கு வாங்கலாம், ஆனால் ஆயுஸ் விலைக்கு வாங்க முடியாது. ஏதோ வென்டிலேட்டர் வச்சு ரெண்டு நாள் நாலு நாள் இருக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணலாமே ஒழிய, வென்டிலேட்டர் வச்சதுனால ஒருத்தர் உயிரோடு இருப்பார்னு 60,000 வருஷம் வென்டிலேட்டர் வைக்கலாமே, நிறைய பணம் இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஓடுமான்னு. எனவே இந்த ஆயுஷ் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். பிராணதேவதையினுடைய பிரார்த்தனையில் சஜ்ஜோ ஜாத முத ஜஹாத்யேஷா உதோ ஜரம் தன்னஜஹாத்யேகம் உதோ பகூனேகமஹர்ஜஹாரா அதந்திரோ தேவசதமேவ பிரார்த்தா. பிராணதேவதை ரொம்ப ரொம்ப பெரியவர், பரமாத்மாவுக்கு அடுத்த பெருமை வாய்ந்தது பிராணன். அதனால தான் நம்முடைய ஆல்மைட்டிக்கு பிராணஸ்ய பிராணஹான் பேர், பிராணனுக்கும் பிராணன். அப்போ பிராணனுங்கிறவருக்கு ஈக்குவல் யாருமே இல்லை, அவரை விட ஒருபடி பெரியவர் ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பில் ஆயுஸு இதுக்கு பெருமையெல்லாம் இருக்குது. அது எப்போ குறிப்பிட்ட டைம் ஆச்சுன்னா கிளம்பிடும். ஆனால் அந்த தேவதையாக பிரார்த்தனை பண்ணால் குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி ப்ரீபோன் பண்ணிவிட்டு போக மாட்டேன். சில பேர் இந்த மாதிரி 4 மணி நேரம் பேசலான்னு வந்திருப்பா, இவர் தான் ஷடு ஷடுன்னு விழுந்தார்னா அரை மணிலே கிளம்பி போயிடுவார் இல்லையா. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்தவாளை எப்படி உபச்சாரம் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணால் அந்த 4 மணி நேரத்துக்கு 4.5 மணி நேரமாக இன்னொரு மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கிறது நமக்கே ஒரு பெருமை இருக்கும் பொழுது பிராணதெய்வத்துக்கு இருக்கும் அல்லவா. அதனால் இந்த குழந்தை என்ன ஒரு கஷ்டங்களோ வியாதிகளோ ஒருவேளை பிராரப்தத்தினால் வந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு 5-6 மந்திரங்கள் இருக்குது. அதில் 5 மந்திரங்கள்லேயும் 5 சிமிலி சொல்கிறார். அதுபோல் இது ஆயுஷோடு இருக்கணும். இதை நம்ம மாதிரி எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பிராமணாலெலாம் கையில் அக்ஷதைய வச்சுன்னு சொல்கிறா. இது முத முதல்ல எந்த இடத்துல ஒரிஜினலாக ஏற்பட்டதுன்னா அந்த ஜாதகர்மா முடிஞ்சு அந்த குழந்தையை உச்சி முந்து பார்த்து இந்த மந்திரம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார், அக்னிராயுஷ்மான் சவனஸ்பதி பிராயுஷ்மான் தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி சோம ஆயுஷ்மான் சவோஷதீபிராயுஷ்மான் தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி யஜ்ஞ ஆயுஷ்மான் சதக்ஷிணாபிராயுஷ்மான் தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி தேவா ஆயுஷ்மந்தஸ்தே மிருதேனாயுஷ்மந்தஸ்தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி பிதர ஆயுஷ்மந்தஸ்தே ஸ்வதயாயுஷ்மந்தஸ்தே நத்வாயுஷாயுஷ்மந்தம் கரோமி. என் குழந்தையே, உன்னை முழுமையான ஆயுஷுடையவனாக நான் செய்கிறேன். தேவதைகளுடைய பிரார்த்தனையினால அவருடைய அனுகிரகத்தினால உன்னை முழுமையான வாழ்வும் ஆயுஷோடையும் இருக்கும்படியாக நான் செய்கிறேன். யார் யாருனால் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிஜமாகவே 5 உதாரணம் சொல்லியிருக்கார். அந்த சிமிலியெல்லாம் வேதத்தில் இருந்த பிறகுதான் உலகத்துக்கு வந்திருக்கு. அக்னிராயுஷ்மான் ஃபயர் ஈஸ் லிவிங். எப்போ லிவிங், நெருப்புங்கிறது உயிரோடு இருக்குன்னா எப்போன்னா நீ ஃபியூயல் பண்ணே இருந்தால் தான் இருக்கும், ஏன்னா பட்டும் போடு. உன் காலத்தில் சமையல் என்ன பண்ணுவா, அடுப்பில் சமைப்பா, அது கொதிகிதி வந்து 2 ஆயிரத்துன்னு விறகெல்லாம் வழியில் இழுத்துருவான், நைஸாக அந்த ஹீட்டு குறைஞ்சி இந்த வெங்கலை பானு முழுக்க மல்லிப்பூ மாதிரி சாதம் ஆகிடும். ஃபியூயில் நிறைய எரிய விட்டுனே இருந்தான்னா பாத்திரத்தில் எல்லாம் தேஞ்சு போய் மசில் பொறுக்கி எடுக்கணும். இந்த போல் அக்னி என்பது ஆயுஷோடு இருக்குன்னா இதனால் இருக்கு. அக்னிராயுஷ்மானு சவனஸ்பதி பிராயுஷ்மா, வனஸ்பதிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஃபியூயல்னு அர்த்தம். அதுக்கு போடக்கூடிய குச்சிகள் என்னென்ன உண்டோ விறகு சொல்லி அதெல்லாம் மாற்ற கேஸ்ன்னு எடுத்துனா அதில் எவ்வளோ கேஸ் இருக்கோ அவ்வளோ தான் ஆயுஷ்மான் டக்குன்னு நின்று போடும் சாதத்துக்கு பாதியில். அதனால தான் கேஸை நம்பி சமைக்க முடியாது எல்லாருக்கும். இப்போ கேஸ் ட்ரபிள் தான் ஜாஸ்தியாக இருக்கும், உடம்புலேயும் சரி வெளியிலையும் சரி. அப்பேற்பட்ட அக்னியினுடைய ஆயுஷ்னாலும் ஒன்று ஆயுஷ்மானாக பண்ணுறேன். தேன் அத்வா யுஷா யுஷ்மந்த், என்கிட்ட பணம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மணிப்பிரசத்தை நீங்கள் உபயோகப்படுங்கன்னு சொல்கிறது இல்லையான்னு. அது மாதிரி சப்போர்ட்டிங்காக வச்சுக்கிறேன். அதாவது எமர்ஜென்சின்னா சில பேர் சேர்த்து வச்சுப்பா, இவருக்கு ஆயுஷ் இருக்கும், அதனால் அவர் ஆயுஷில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க.
அப்படின்னு ரயிலில் குழந்தைகள் தனியாக அனுப்பிச்சா, மாமி நீங்கள் சேர்த்து பார்த்துங்க, நீங்கள் பார்த்துங்கன்னு வார்த்தை சொல்கிறது இல்லைன்னு. அப்போ டிஃபனை இவன் கொடுப்பேன், இவன் டப்பா கீழே போனாலும் எல்லாம் கோஆப்ரேட்டிவ் மெத்தேடு தான். அக்னியை பிடிச்சார், சோமனை பிடிச்சார். சோமன்கிறவனுக்கு வாஸ்தவமாக இங்கே சந்திரன் தான் அர்த்தம் சொல்லணும், நல்ல சோம தேவதைன்னு ஒருத்தர் சொல்கிறா. அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது பலவிதமான மூலிகைகள், ஓஷதிகள்னு பேர். ஓஷதின்னு சொன்னால் வியாதியை போக்கி புஷ்டியை கொடுக்கும் மருந்துகளுக்கு ஓஷதி, ஔஷதாலய ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த சோம ஆயுஷ்மான் ச ஓஷதி பிராயுஷ்மான். ரெண்டாவது இந்த சந்திரனுக்கே ஒரு வியாதி வந்ததுன்னு ஒரு பெரிய கதை சொல்லி, அதனால தான் பஞ்சலாம் குறையிறது போகிறது, ஆனால் தீர்காயுசாக இருக்குது. அது மறுபடியும் மறுபடியும் குறைஞ்சது வளர பண்ணுறதுங்கிறது இந்த ஓஷதிகள் மூலமாக எசன்ஸ் எல்லாம் கொடுத்தா, யாக யஜ்ஞானிகள் பண்ணான்னு இன்னொரு கதையும் இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம். சோம ஆயுஷ்மான் ச ஓஷதி பிராயுஷ்மான். அந்த சந்திரனுடைய ஆயுஷை சேர்த்து நீர்க்கணும். தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி. இதை கணத்தில் சொல்லும்போது பதிமூணு தானே, தேனத்வா துவா தேன தேனத்வாயுஷாயுஷாத்வா தேனத்தேனத்வாயுஷா துவாயுஷாயுஷாத்வா துவாயுஷாயுஷ்மந்தம் ஆயுஷ்மந்தம் ஆயுஷாத்வா துவாயுஷாயுஷ்மந்தம். திருப்பி திருப்பி சொல்லணும்னா கொஞ்சம் பலன் ஜாஸ்தி வரணுங்கிறதுக்காக கனமாகவும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாள். ரொம்ப கனமான ஆசீர்வாதம், கனம் பொருந்தியவர்கள்னு பேர் சொல்கிறாள் இல்லையோ. ஒன்றும் இல்லாதவங்களும் மகாகனம் பொருந்திய கனம் பொருந்தியங்கிற நம்ம வேதம் படித்தவா தான் கனம் பொருந்திய கனபாடிகள். அப்போது அப்பேற்பட்ட மந்திரத்தில் சோமனுடைய ஆயுஷ்னாலும் ஒன்று ஆயுஷ்மான பண்ணுறேன், யஜ்ஞ ஆயுஷ்மான் யாக யஜ்ஞாதிகள் சாக்ரிஃபைஸ்னு பேரதுக்கு. நம்ம இடத்துல இருக்கிறத தேவதைகளுக்காக தியாகம் பண்ணுறதுனால யாகத்துக்கு சாக்ரிஃபைஸ்னு பேர். யாகம் ஆயுஷ்மானாக இருக்குன்னு யாரால யஜ்ஞ ஆயுஷ்மான் அதற்கு உதவியாக இருந்ததான ரித்விக்கள்னு சொல்லக்கூடிய கூட இருந்தவர்களுக்கு அதில் எவ்வளவு சொல்லியிருக்கிறதோ அதை விட நிறைய தட்சிணை கொடுக்கணும். தட்சிணையன்னா நமக்காக வேலை செய்தவர்களுக்கு, யாக யஜ்ஞாதிகளில் பங்கு கொண்டு நமக்கு உதவி புரிந்தவர்களுக்கு நாம் கைமாறாக கொடுக்கக்கூடிய கூலின்னு சொல்லப்படாது, கைமாறாக கொடுக்கக்கூடிய ஒரு திரவியத்துக்கு தட்சிணா என்று பெயர். அது இப்போல்லாம் கரன்சி தங்கம் என்னெல்லாம் மாடு ஆடு என்ன சொல்லுவோமோ. ச தட்சிணாபிராயுஷ்மான். தட்சிணை சரியாக இல்லைன்னா யாகத்துக்கு ஆயுஷ் போயிடும். அதுபோல் ச தட்சிணாபிராயுஷ்மா இந்த யஜ்ஞத்தினுடைய ஆயுஷ், தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி தேவா ஆயுஷ்மந்தா. தேவதைகள்லாம் ஆயுஷோட இருக்காங்கன்னா ஏன்னு கேட்டால் அந்த அமிர்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா பார்க்கடலில் கடைஞ்சி. விஷ்ணு ரொம்ப ஏற்பாடு பண்ணி விஷ்ணு கீழையும் அந்த பாத்திரத்தை தாங்கிட்டாராம், மேலேயும் ஒரு கையால் அப்படியே கடைஞ்சாராம். அந்த பார்க்கடலில் இந்த அமிர்தம் வந்து தேவதைகள் இவ்வளோ உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பரமேஸ்வரன். ஏன்னா முதல்ல வந்த விஷத்தை அவர் சாப்பிடலன்னா இவாள்லாம் அன்றைக்கே புறட்டிருப்பார். ஆகினால சிவனும் விஷ்ணுவும் அரியும் மரணம் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அந்த அமிர்தத்தினால் ஆயுஷ்மான், தேவா ஆயுஷ்மந்தஸ்தே மிருதேன ஆயுஷ்மந்தா. அந்த தேவதைகளுடைய ஆயுஷெல்லாமும் கொஞ்சம் வாங்கி ஒன்று கொடுக்குறேன். என் குழந்தையே நீ தீர்காயுசாரி, எப்படி ஒரு பிரார்த்தனை. அதற்கு பிறகு இதோடு நிறுத்திக்கிற வழக்கம் நல்ல காரியங்கள்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிதர ஆயுஷ்மந்தா, நம்ம மூதாதேயர்கள்லாம் பிதற்கு தேவதைகளெல்லாம் ஆயுஷ்மானாக இருக்கா. அவளுக்கு நாம் ஹோமத்தில் கொடுக்கக்கூடிய சில ஸ்வதா என்ற வார்த்தையினால் ஹோமம் செய்யக்கூடியதெல்லாம் பிதர்களுக்கு, ஸ்வாஹா என்ற மந்திரத்தினால் கொடுக்குற ஆப்லேஷன்லாம் தேவதைகளுக்கு. அந்த வார்த்தையிலேயே தெரியும் இது தேவதைகளுக்கா பிதர்களுக்கான்னு. நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டினத்துலேருந்தே இது ஸ்பீட் போஸ்ட்டாக ஆர்டினரி போஸ்ட்டான்னு தெரியாதுன்னு. அதனால் இதெல்லாம் அந்த வார்த்தையை சின்னதாக மாற்றினாலே டக்னு புரியும். இதெல்லாம் ஷார்ட் ஹேண்டில் சின்ன கோடு போட்டால் ஐகோன்னு அர்த்தம், அழுத்தி போட்டால் யூஆர் கோயிங்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த சிம்பிள்லாம் நமக்கு புரியணும். தே ஸ்வதயாயுஷ்மந்தஸ்தே நத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி. அஞ்சு மந்திரம் அக்னிராயுஷ்மான் சோமாயுஷ்மான் யஜ்ஞாயுஷ்மான் தேவதா தேவாயுஷ்மந்தா பிதராயுஷ்மந்தா தேனத்வா யுஷாயுஷ்மந்தங்கரோமி அப்படின்னு தீர்காயுஷா இருக்கணும்னு இவ்வளவும் சொல்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் எந்த ஒரு பயமுறுத்தல்னாலையும் துர்தேவத்தினாலையும் ஹோமத்தினால வரலாம் வெளியில் போயிட்டதுனால இது அழாமல் கொள்ளாமல் அழாமல் என்ன நேச்சுரலாக அழுகைன்னு ஒன்று வரணும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சொரணையே இல்லைன்னு அர்த்தம்.
கிள்ளி விட்டாது அழறதான்னு பார்ப்பாள் நர்ஸுகள்லாம். நான் ஈஸியாக ஒரு கிள்ளி கழுவினா அங்கே கிள்ளிடன்னு ஒரே அமுத்து அமுத்தினா முடிஞ்சு போடும். ஆன்னு கத்தினா தான் அதுக்கு சென்சேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா வேறு ஏதோ ஊசி போட்டு கொண்டு வரணும். அப்புறம் நாம எத்தின ருதத்தை எத்திர எத்திர பயம் வதாமசி எத்திர எத்திர சாபிமிருஷாமசி ஆப சுப்தேஷு ஜாக்ரதா. எந்த விதமான ஆர்டிஃபிஷியலாக அழுகைக்கு தேவையாக உள்ளதெல்லாம் இல்லாமல் குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் போல் சுக்லபட்சத்தில் நிலா வளருவது போல் என் குழந்தையை வளர வேண்டும். இதெல்லாம் காவியங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இருக்க பெரிய பெரிய மங்களமான விஷயம். அந்த அப்படி கொண்டாடி வரவேற்று இந்த மாதிரி ஜாதகர்மாவை பண்ணி பூர்த்தி பண்ணுறார். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.